வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டாப் லோடு வாஷிங் மிஷின். இது வந்து போஸ்ட் மாடல். இது என்ன கம்ப்ளைண்ட்னா F-8 அப்படின்னு கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா மிஷின் ஆன் பண்ணாமே தண்ணி உள்ளே வருது அப்படின்னாங்க. இது வந்து ரொம்ப நாளாக இருக்கான். அவங்க தண்ணி வந்து உள்ளே தேவையானாலும் எடுத்து சுற்றையில் வந்து கான் ஆஃப் பண்ணிடுவாங்களாம். அதுக்கப்புறம் திருப்பி ஆன் பண்ணிக்குவாங்களாம் தண்ணி வெளில போனதுக்கப்புறம். இதை வந்து கிட்டவே இருந்து அது மாதிரி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இப்போ வந்து அந்த ரெண்டு கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படி ரெடி பண்ணலாங்கிறது பாருங்கள். போஸ் வாஷிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா F-8 வந்து சென்சார் கம்ப்ளைண்ட் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா F-3 வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டோர் சென்சார் கம்ப்ளைண்ட் வரும். இது மாதிரி ஒரு சில கம்ப்ளைண்ட் வரும். நம்ம இன்றைக்கி F-8 அந்த இன்லெட் வால்வும் மாற்றலாம். எப்போவுமே வந்து நீங்கள் வாஷிங் மிஷின் வேலை செய்கிறப்ப பவர் ஆனில் இருக்கக்கூடாது. கழட்டி ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா பிரித்து என்ன போயிருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம ஆன் பண்ணி இப்போ உங்களுக்கு ஸ்பின் வைக்க அதுக்கு முன்னாடியே F-8 எரர் காமிக்கிது பாருங்கள். இதுதான் கம்ப்ளைண்ட். அவங்க வந்து இந்த F-8 எரர் காமிக்கல அப்படின்னா எங்களை கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவங்க பக்கத்துலேயே நின்று கான் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆன் பண்ணிக்குவாங்க. இப்போ வந்து இப்போ தண்ணி வெளில போகாதனால வந்து எங்களை கால் பண்ணி கூப்பிட்டாங்க. நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து பேக் சைடு அதாவது இன்லெட் வால்வுக்கும் பக்கத்தில் சென்சார் இருக்குங்க. அந்த சென்சார் வந்து ஒன்றும் ஒயர் எலி கடிச்சிருக்கலாம், இல்லை பூத்து போயிருக்கலாம், இல்லை ஜாயிண்ட் கட் ஆகிருக்கு, ஏதாவது நடந்திருக்கும். இது வந்து சென்சார் கம்ப்ளைண்ட். நம்ம இது ஓப்பன் பண்ணலாம் மிஷினை. இப்போ வந்து இன்லெட் வால்வு ஓசை வந்து கழட்டி எடுத்தாச்சு. எடுத்து விட்டுட்டு நம்ம பார்க்குறோம். ஆல்ரெடி நிறையா வேலை செஞ்சுருக்காங்க. ஒயர்லாம் நிறையா மாற்றிருக்காங்க. எலி கிடச்சிருக்குன்னு ஜாயின் போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்லெட் கிட்ட இன்லெட் அந்த சென்சார் கிட்ட ஜாக்கில் வந்து அந்த ஒயரையும் ஜாயின் போட்டு தான் வச்சுருக்காங்க. நாம் இப்போ வந்து சென்சாரை மாற்றி பார்க்கலாம். கழட்டிட்டு நம்ம வேறு போட்டு பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு வந்து மாற்று வழி கிடையாது. எல்லாமே ஜாயிண்ட் அடிச்சிருக்காங்க தான். ஆனால் அதில் வந்து ஜாயிண்ட் பூத்துருந்தாங்க கூட உங்களுக்கு வராது. ஆனால் இது சென்சார் ஃபால்ட்டு தான். அது ஒயர் பாருங்கள், பெரிய ஒயர் போட்டிருக்காங்க. போட்டு டேப் அடிச்சு எல்லாம் போட்டிருக்காங்க. இது வந்து டோர் சுவிட்சுக்கு போகிறது. அந்த டோர் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து F-ன்னு எரர் காமிக்கும். அதுக்காக அந்த டோர் சுவிட்சு போகிறது காமிச்சிருக்காங்க. நம்ம இப்போ இன்லெட்டை மாற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு மாடல் இன்லெட் இருக்குங்க. ஒன்று வந்து DC-யில் வரும், இன்னொன்று AC-யில் வரும். ரெண்டு டைப் இன்லெட் வால்வும் கொடுப்பாங்க. இது வந்து AC வால்வு. இது வந்து நார்மல் தான் இது. ஆனால் வேறு மாடலில் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த இன்லெட் வால்வு பார்த்தீங்கன்னா இப்போ வேறு மெத்தேடு, அதாவது அந்த பெண்டுலாம் வந்து வேறு மாதிரி இருக்குது. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா LG-யில் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. LG வால்வு போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து டைரெக்டாக வந்து உள்ள அந்த வாஷ் அந்த லிக்விடு போடுற ட்ரேக்குள்ளே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம இதை வந்து LG வால்வ் வாங்கி நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டுக்கலாம். அதை இது ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. இது தான் வேணும், நம்ம இது தான் போடணும் அப்படின்னு நினச்சா நம்ம இதுக்காக ரொம்ப நேரம் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம அதுக்காக நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி வேலை செய்கிறங்கிறது முக்கியம் இல்லைங்க, அது எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்ம வேறு LG வால்வ் தான் வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு அந்த பெண்டு வந்து LG சோப்பு அந்த ட்ரேயில் வர பெண்டு எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இது எல் மாதிரி கொடுத்துருக்கு, டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. அந்த LG-யில் வந்து டைரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. அதனால் அந்த பெண்டு அந்த லப்பரோடு சேர்த்து நம்ம இதில் போட்டு நம்ம மிஷினை ஆன் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ சேம் அதே தான், LG வால்வும் போஸ் வால்வும் ஒன்றும் கடை மாதிரி தான் இருக்குது. இது வந்து LG-யில் வர ஒரு பெண்டு, இது நம்ம அதை எடுத்து இதில் போட்டுக்கலாம் சரிங்களா. அவ்வளோதாங்க, கரெக்டாக மேட்ச் ஆகுது. நம்ம போட்டு அந்த ஸ்க்ரூவை போட்டுட்டு நம்ம இதுக்கு லைனை கொடுத்துக்கலாம். இந்த வேலை முடிஞ்சிடும். ஒரு சில கஸ்டமர் வந்து எனக்கு அதே மாதிரி தான் வேணும்னு கேட்பாங்க. ஒரு சில கஸ்டமர் வந்து எனக்கு வேலை முடிஞ்சால் போதுங்கன்னு நினைப்பாங்க. இது ரெண்டு விதமாக யோசிப்பாங்க. இது வந்து அவங்களுக்கு வேலை செய்யணும், இப்போதைக்கு வேலையை முடிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம அதுக்காக நம்ம போட்டாச்சு, LG வால்வ் போட்டு கரெக்டாக மேட்ச் பண்ணி போட்டோம். ஸ்க்ரூலாம் கரெக்டாக போடணுங்க, இல்லாட்டி வந்து கீழே வாஷிங் மிஷின் ஓடுறப்ப பார்த்தீங்கன்னா கழண்டு வந்துடும். நம்ம அதுக்கெல்லாம் அதில் ஒரு 3-4 ஸ்க்ரூ இருக்கும், நம்ம அதெல்லாம் கரெக்டாக மாட்டிக்கலாம். நான் இப்போ வந்து கழட்டுறதெல்லாம் இந்த வீடியோவில் போடலை. நம்ம எல்லாத்தையுமே வந்து போட்டுட்ருக்கல, அதான் டைம் தான் அதிகமாகுது. அதனால் நம்ம கழட்டிட்டு நம்ம எடுத்து மாட்டுறப்ப தான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இந்த சென்சார் பார்த்தீங்கன்னா இது புதுசு, நம்ம அதிலிருந்து எடுத்துட்டோம்.
நம்ம வேறு போடுறோம், வேறு சென்சார் மாற்றிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஏபி சென்சார், இது எனக்கு போஸ் சென்சார் கிடைக்கல, அதனால் ஐஏபியில் ஓல்டு மாடல் பார்த்தீங்கன்னா சேம் டைப் தான் வரும், அது மேட்ச் கரெக்டாக மேட்ச் ஆகும். நம்ம அதை போட்டு இப்போ ரெடி பண்ணியாச்சு, இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ அந்த ஸ்க்ரூலாம் போட்டு லாக் பண்ணியாச்சு. மிஷினை ஆன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ நான் ஸ்பின் வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வெளில போகுது, சென்சார் கரெக்டாக வேலை செய்யுது. நம்ம டோரை தூக்கிட்டால் எரர் காமிக்கும், E3 எரர் காமிக்கும். நம்ம அதனால் டோரை மறுபடியும் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி தண்ணி வெளில தள்ளிடலாம். ஃபஸ்ட்டு வெளில போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தண்ணி வருதா அப்படின்னு பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம புது வால்வு போட்டுட்டோம், அதனால் கண்டிப்பாக தண்ணி வராது. தண்ணி வெளில ட்ரை ஆனதுக்கப்புறம் தாங்க ஸ்பின் ஓடும், ட்ரம் சுற்ற ஆரம்பிக்கும். ட்ரம் சுற்ற ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ வந்து ஸ்லோவாக சுற்றும், ஸ்டார்டிங்கில் இருக்க இருக்க தான் ஃபாஸ்ட்டாக சுற்றும். தண்ணி வந்து ட்ரை ஆக ஆக தான் சுற்ற ஆரம்பிக்கும். ஓகேங்களா, இருக்கிறது ஃபாஸ்ட்டாக சுற்றுது. ஓகே, மிஷின் வேலை செய்யுதுங்க. நல்லா ஃபாஸ்ட்டாக சுற்றுதுங்க மிஷின், எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. நம்ம ஒரு சில நேரத்தில் வந்து ஸ்பேர் கிடைக்காம போயிடும், அதுக்காக நம்ம அதே ஸ்பேர் தான் போடணுங்கிறது கிடையாது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் எது மேட்ச் ஆச்சுனாலும் போட்டுக்கலாம், அது ஏசியாக டிசியான்னு கரெக்டாக பார்த்து போடணும். போட்டு மேட்ச் ஆச்சுன்னா ஓகேங்க, வேறு போட்டுக்கலாம். இப்போ நம்ம தூக்கியில் பார்த்தீங்கன்னா E3 எரர் காமிக்கும், டோர் ஓப்பன் பண்ணிட்டா ஓகே. மிஷின் வந்து பக்காவாக வேலை செய்யுதுங்க, எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது, மிஷின் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி தண்ணியும் வரல. ஓகேங்களா, அடுத்த வீடியோவில் வேறு கம்ப்யூட்டர் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூங்க.